ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர் கிச்சன். மலர் கிச்சன் சேனல்ல இருந்து இன்னைக்கு ஆட்டுக்கால் மாறு எலும்பு சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க, இன்னைக்கு மாறு எலும்பு சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாங்க. ஆட்டு மாறு எலும்பு இதுதாங்க. ஆட்டு எலும்பு, மாறு எலும்பு, இந்த மாறு எலும்பு வச்சு நம்ம சூப் செய்ய போறோம். இந்த சூப் வந்து எதுக்கு நல்லதுன்னா, நம்ம நெஞ்சு வலி, கை கால் வலி, மூட்டு வலி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லதுங்க. இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். குக்கரில் சேர்த்துக்கலாங்க ஆட்டு எலும்பு. இந்த மாறு எலும்பில் சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கோங்க. எனக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் இஞ்சி சேர்த்துக்கலாங்க. குக்கரை மூடி விட்டுடலாங்க. ஆட்டு மாறு எலும்பு சூப்புக்கு மல்லித்தூளுங்க, மல்லி கொஞ்சம் வறுத்துக்கலாம். கொத்தமல்லி, ஒரு ஸ்பூன் மிளகுங்க, ஒரு ஸ்பூன் ஜீரகம், நெல் சீரகம், அப்படியே வறுத்துக்கலாங்க. கொத்தமல்லி, மிளகு, சீரகம் நல்லா பொரிஞ்சிட்டுங்க. நம்ம எடுத்து ஆற வச்சுக்கலாம். வறுத்து வச்சிருக்கிற மல்லி, மிளகு, சீரகம் ஆறிடுச்சுங்க. நம்ம மிக்சி கப்பில் சேர்த்துக்கலாம். மிக்சியில் அரைச்சின்னு வந்துடலாங்க. ஆட்டு மாறு எலும்பு நல்லா வெந்துருச்சுங்க. நம்ம அது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்கிற மிக்சியில் இது பொடியும் இதில் சேர்த்துக்கலாம். வறுத்து சேர்க்கறதுனால ரொம்ப வாசனையாக இருக்குங்க சூப்பு. அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் கல் உப்பு தான் சேர்க்குறேன். கொஞ்சம் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கடாய் காஞ்சித்துங்க. நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் சேர்க்குறேன். சூப்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா ரொம்ப வாசனையாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அதனால் நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சிடுத்துங்க. நான் ஒரு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. இஞ்சி பூண்டுங்க நான் கொஞ்சமாக தான் எடுத்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கட்டுங்க. இஞ்சி பூண்டு வதங்கிடுச்சுங்க. நம்ம தக்காளி பழம் ஒன்று எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஆட்டு மாறு எலும்பு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இது எடுத்து நம்ம அது கூட சேர்த்துக்கலாங்க. கடாயில் சேர்த்து சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. கொஞ்ச நேரம் கொதிக்கிட்டுங்க, மூடி விட்டுடலாம். சூப் ரெடி ஆயிடுச்சுங்க. கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம். மலர்.